Hi friends, welcome to Meghala Designer. In the video, we will see the beginners வந்து சில பேர் வந்து இப்ப சமீப காலத்துல வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க முன்பாகத்தை பத்தி சில டவுட்க்கு வந்து ஷார்ட்ஸ் நம்ம போடும்போது அந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஏன் வந்து முன்பாகம் மட்டும் கிராஸ் ஆ இருக்குது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தரணும் அப்படினு சொல்லிட்டு தான் இப்ப வந்து நான்கு வகையான அளவுகள் உள்ள முன்பாகத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன் முன்பாகம் எதனால கிராஸ் ஆவருது அப்படிங்கற ஒரு சின்ன விளக்கத்தை இந்த வீடியோல பாத்தறலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதா நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிரலாம் பிகினர்ஸ்க்கு வந்து முன்பாகம் வந்து ஏன் கிராஸா வந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னாலே இந்த விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து கட்டிங் பண்ணும்போதோ ஸ்டிச்சிங் பண்ணும்போதோ முன்பாகத்துல வர மிஸ்டேக்குகளை வந்து நிறைய தவிர்க்கலாம் என்னென்னங்கிறது சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேல இருக்கிற ஒரு கிளாத்துடைய அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன உடல் தோற்றத்துடைய அளவுகள் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உயரம் வந்து கம்மியானவங்க இப்போ உயரம் வந்து கம்மியானவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்துடைய அளவு வந்து சிறுசா தான் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கப்புடைய இந்த சென்டர் டாட் உடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷோல்டர்ல இருந்து நம்மளுடைய பஸ்ட் பகுதியுடைய எண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து கவர் பண்ற அளவுக்கு இந்த சென்டர் டாட் உடைய உயரம் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வராதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய சென்டர் பகுதியில பிளவுஸ் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேக்குறீங்க இல்லைங்களா அந்த மிஸ்டேக் வராது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் நமக்கு பத்துல அப்படின்னா என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா பாதி பஸ்ட் பகுதியில வந்து இந்த நம்ம பட்டி ஜாயிண்ட் பண்ற இடம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு நமக்கு வந்து பிளவுஸ் வந்து மேல மேல வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நமக்கு பஸ்ட் பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே இந்த சென்டர் டாட் உடைய கிளாத் வந்து நமக்கு சுத்தியும் கவர் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிளவுஸ் வந்து மேல மேல தூக்காம கரெக்டான ஃபிட்டிங்ல இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய முக்கால் பகுதி இருக்கிற மாதிரி தான் பிளவுஸ் போடுவாங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைசி போடாம பிளவுஸை மட்டும் பயன்படுத்துருவீங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முழு அளவு வந்து அதாவது ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து ஒரு இன்ச் அல்லது முக்கால் இன்ச் வந்து கம்மியா போடுவாங்க ரொம்ப கம்மியா போட்டா கண்டிப்பா பஸ்டுக்கு மேல வந்து பிளவுஸ் வந்து நமக்கு மேல மேல தூக்கிட்டு இருக்கும் மேல தூக்குற பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே கழுத்துடைய சுற்றளவு லூஸ் அடிக்கும் ஷோல்டருடைய அளவு லூஸ் அடிக்கும் ஆம் பகுதியில வர்ற சுற்றளவு வந்து நமக்கு சுருக்கம் அடிச்சுட்டு இந்த ஆம் பகுதி அப்படியே நமக்கு வந்து மேலே வந்து நிற்கும் இது முக்காவாசி பிளவுஸுடைய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பத்துல அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்க வேண்டியதா வரும் இப்போ அடுத்த அளவுல நம்ம வந்து எப்படி சென்டர் டாட் வரைஞ்சிருக்கோம் பாருங்க இது வந்து சுற்றளவே வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமானது அதாவது உடல் சுற்றளவை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் காட்டின அளவு ஒரு சைடு வந்து 9 இன்ச் இருக்கு சுற்றளவு முழுவதும் நம்ம வந்து சேர்க்கும் போது 36 இன்ச் சைஸ் உள்ள அளவுக்காரங்களுடையது அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து இந்த ஊக்குப்பட்டி போடுற இடம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உடைய சுற்றளவு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் இருக்கு ஒரு சைடு 9.5 இன்ச் அப்படின்னா இந்த பிளவுஸ் உடைய சுற்றளவு வந்து 38 இன்ச் சைஸ் 38 இன்ச் சைஸுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவு உள்ளவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க இந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் உடைய உயரம் வந்து நமக்கு மாறும் இப்போ 38 இன்ச் சைஸ்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் உடைய உயரம் வந்து 13.5 இன்ச் இருக்கு இப்போ அடுத்ததா என்ன அளவுங்கிறத நம்ம பாத்திரலாம்
இந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து 10 இன்ச் இருக்குது. அப்போ சுற்றளவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச் சைஸுக்காரங்களுக்கு ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் உடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச் உயரம் வந்து இருக்குது. இப்போ வந்து 40 இன்ச் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து பஸ்டுடைய பகுதி வந்து 14.5 இன்ச் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து பஸ்ட் முழுவதுமே கவர் பண்ணிட்டு மேலே மேலே பிளவுஸ் தூக்காம கரெக்டான அளவில் இருக்கும். அடுத்த அளவை நம்ம செக் பண்ணிடலாம். இந்த அளவுடைய பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 10.5 இன்ச் வருது. ஒரு சைடு 10.5 இன்ச் அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து 42 இன்ச் இருக்கு. 42 இன்ச் அளவுக்காரங்களுக்கு ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் உடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 15 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இந்த 42 இன்ச் அளவுக்காரங்க பாத்தீங்க அப்படின்னால உடல் சுற்றளவும் அதிகமா இருக்கும், அதே மாதிரி பஸ்ட் பகுதியும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற அளவுக்காரங்களுக்கு நீங்க வந்து நார்மலா இருக்கிற மாதிரி 13 இன்ச், 13.5 இன்ச், 14 இன்ச் அந்த மாதிரி முன்பகுதிக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முன்பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் வர வேண்டிய இடத்துல 14 இன்ச் வருது அப்படின்னா கூட நமக்கு வந்து பஸ்டுடைய முக்கால்வாசி பகுதியில் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பஸ்ட் பகுதியை அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கும். அடுத்ததான் என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் பாயிண்டாக வந்து 3 டாட்டையும் பிடிச்சா கூட அழுத்திட்டு இருக்கும், ஒரு பாயிண்டே வந்து பிளவுஸுடைய முன்பாகத்தில் வரவே வராது. இந்த பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் உடைய உயரம் வந்து சரியான அளவில் இருக்கணும். தோழி கேட்டிருந்த டவுட்டுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பகுதி முழுவதும் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளவுஸுடைய மேல் பகுதி வந்து மேலே மேலே போகாது, கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இந்த புரிதலுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அளவுகள் உண்டான பிளவுஸ் முன்பாகத்தை வந்து நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.